வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பதில பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆடி மாசத்துல முக்கியமா செய்யறது என்னது அப்படின்னா அலங்காரம் அம்மனோட அலங்காரம் தான் அது நம்ம சிலை இருந்துச்சுன்னா கை கால் வேணும் கை கால் இருந்துச்சுன்னா சிலை வேணும் அது முகம் வேணும் அது ரெண்டுமே வந்து நம்ம எம்சில செய்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கால் வடிவத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் அப்புறம் அது கட்டு கம்பி வச்சு நம்ம வந்து கால் வடிவத்தை கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி வேஸ்ட்டான துணி காட்டன் துணி அம்மனுக்கு நம்ம லைனிங் துணிலாம் சாத்திருப்போம்ல அது அந்த மாதிரி துணியெல்லாம் வச்சு நம்ம வந்து பண்ணலாம் இந்த மாதிரியே கம்பியை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம் இல்லை வந்து சுசாரலாம் கட் பண்ணிக்கலாம் இந்த இது வந்து சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் யார் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால அவ்வளோ ஸ்பெஷலாக வந்து எதுவும் இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து ஆடி ஞாயித்துக்கிழமை ஆடி ஞாயிறுங்கிறது ரொம்ப விசேஷமானது ஆனால் என்னோட அம்மனுக்கு ஆடி செவ்வா ஆடி வெள்ளி ஆடி முதல் நாள் மட்டும்தான் நான் வந்து அலங்காரம் மற்றும் அபிஷேகம் பண்ணி பழக்கம் அதனால நான் இன்றைக்கி வந்து அந்த வீடியோ எதுவுமே போடல இன்னைக்கு தேவையானவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் யார் தப்பாக நினச்சிக்கிறாதிங்க இந்த மாதிரி கம்பியை வந்து சில பேருக்கு செய்ய தெரியாது சில பேருக்கு அவ்வளோ அழகாக செய்வோம் நம்ம நம்மளாம் அழகாக செஞ்சிருவோம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் தான் போடுறேன் இந்த மாதிரி கம்பியை வந்து நீங்கள் இப்படி நல்லா சுற்றிக்கோங்க ஏன் இப்படி சுற்ற சொல்கிறேன் அப்படின்னா நல்லா டைட்டாக இருந்தால் தான் நல்லா க்ரிப்பாக இருந்தால் தான் வளைக்கிறது நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து வளர்ந்துச்சுன்னா பெருசாக லார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லா சுற்றிக்கோங்க அதை இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்பிகள்லாம் வந்து நிறையா தயாரிச்சிருக்கேன் இந்த மாதிரி கம்பிகள் நான் நிறையா கை மற்றும் எல்லாமே எம்சியில் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அதனால தான் அவ்வளோ கை வந்து நான் செஞ்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரியான துணியை தான் வந்து நான் வந்து சுத்தப்போகிறேன் வாங்க சுற்றி காமிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணி வந்து நம்ம எப்படி எடுக்கிறது காட்டன் துணி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம் அது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தி அதனால் நீங்கள் ரேஷன் கடையில் கொடுக்குற ரேஷன் புடவையே வந்து கிழிச்சிக்கலாம் இல்லை ரேஷன் வெயிட்டியும் கிழிச்சிக்கலாம் அப்படி இல்லையா அந்த சாமி சாலையெல்லாம் இருக்குல்ல அதையும் பயன்படுத்திக்கலாம் இப்போ சுத்துறதுங்கிறது வந்து அப்படி சும்மா சாதாரணமாக நம்ம நூல் சுத்தம்ல அது மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கலாம் சும்மா அது மேலேயே ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோராக சுற்றிட்டு அதுக்கு மேலே வந்து சுற்றிட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து நல்லா கயிறை வச்சு நல்லா கெட்டிடுங்க நம்ம நூல்கண்டு யூஸ் பண்ணாலும் பயன்படுத்தலாம் இல்லாட்டி நம்ம தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த தின் நூலாகவும் பயன்படுத்தலாம் அது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இழுத்தோம்னா பிஞ்சிரும் அவ்வளோ சீக்கிரம் பிய்யக்கூடாது இது வந்து நம்ம என்ன தான் இழுத்தாலும் லைட்டாக ரொம்ப நேரம் வந்து தான் பியும் அதனால் வந்து இது நல்லா டைட்டாக சுற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த துணியை வந்து எடுத்து எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க வெட்டி வச்சால் தான் கரெக்டான இதில் வரும் முழுசா சுத்தன்னு நினச்சி முழுசா சுத்தீங்கன்னா முழுசாக வந்துடும் அதனால் இப்படி சுற்றுங்க இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கு மேலே கயிறு சுற்றீங்க அப்படின்னா கிரிப்பாக நிற்கும் ஆனால் நான் வந்து கயிறு சுற்றி பழக்கம் இல்லை நான் வந்து அப்படியே தான் சுற்றேன் இது உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு மாதிரி நான் செஞ்சு காட்டுகிட்டேன் அவ்வளோதான் ஆனால் இப்படி சுற்றும் போது அது வந்து அந்த இடம் மட்டும் தடிமனம் ஆயிரும் அதனால் நீங்கள் அப்படி சுற்றாதீங்க அப்படி மேலே வச்சு கிரிப்பாகவே வந்து சுற்றிக்கோங்க இந்த மாதிரி சும்மா வந்து அதில் பின்னிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து இது செய்யணும் இப்போ பார்த்தோம்னா நான் ஏற்கனவே செஞ்சு வச்ச ரெண்டு கால் இருக்குது இப்போ செஞ்ச ரெண்டு கால் இருக்கு இதே மாதிரி தான் நான் வந்து அஸ்தம்பாதம் எல்லாமே வந்து வச்சுருக்கேன் எல்லாமே எம்சில் அஸ்தம்பாதம் தான் என்கிட்ட பித்தாலையெல்லாம் ஒன்றும் இல்லை பித்தாளில் பெரிய அஸ்தம்பாதம் தான் இருக்குது இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சாமிகளுக்கு செய்யும் போது அது வந்து செஞ்ச மாதிரியும் இருக்கும் விலையும் கம்மி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளே செய்கிறனால அதெல்லாம் அவ்வளோ காசு ஆகாது அதனால இந்த மாதிரி வந்து செய்யுங்க இந்த கால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மடங்கக்கூடியது தான் நான் வந்து நிறைய கையும் வந்து செஞ்சுருக்கேன் எவ்வளோ கை பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கை கிட்ட செஞ்சிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா மடக்கக்கூடியது தான் இதையும் நீங்கள் வச்சு அலங்காரம் பண்ணலாம் சரி இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த வீட்டில் பார்க்க வரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்